வணக்கம் வந்திருக்க சூடான அப்டேட் இங்கிலாந்து வீரர்கள் தாயகம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு சில அணிகளுக்கு பாதகம் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பாதகம் ரெண்டு மிக முக்கியமான தூண்கள் கிளம்பிட்டாங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாம் இந்த ஸ்குவாட் எப்படி ஆர் ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னமும் இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ பில்ஜாக்ஸ் கிளம்ப போறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுதான் காலையில் வந்து அப்டேட் ஆனால் நான் எப்போ சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது குவாலிஃபையர் ஸ்டேஜில் தான் கிளம்புவாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் எப்பவும் போல கால வாரி தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னால் எப்பவுமே பத்து நாள் பஞ்சு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டுருவாங்க பிகாஸ் அந்த டைமில் உங்களுக்கு ஆசஸ் தொடர் இருக்கும் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துக்குமே முன்னாடி அவங்க ஆசஸ் தான் விளாண்டுருப்பாங்க இந்த ஜூன் மந்தில் வந்துடும் அதுக்கு பயிற்சி வேணும் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் முன்னாடியே போயிருவாங்க மொய்நாடி மட்டும் ஆசஸ்லேருந்து அதாவது டெஸ்ட் தொடர்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஸோ வெளியில் போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால சிஎஸ்கேலையே ஆடிட்டு இருப்பாரு ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஆசஸ் தொடர் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டி ஓர் கப் வந்துருச்சு பில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு குவாலிட்டி பிளேயர் அவர் இல்லாம வேர்ல்ட் கட் டி டுவெண்ட்டி போறது இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறான ஒரு சைன் சொன்னோம் சோ அவருடைய அந்த பொட்டன்சியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இத தாண்டி ரீஸ்டாப்லி ரீஸ்டாப்லி மேலமே ஒரு குட் பவுலர் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் சிபியில செலக்ட் ஆனாலும் ஒரு வருஷம் விளையாடவே இல்ல போன வருஷமே பில் ஜாக்ஸோ ஆடியிருக்க வேண்டியது ரீஸ்டாப்லி ஆடி இருக்க வேண்டியது அன்ஃபர்ஷன்லி ரெண்டு பேருக்குமே இடம் இடமில்லேன்னு சொல்றத விட அவங்க வந்து சேரல அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருந்தது அதனால ஸ்கிப் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் வந்து சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்றது ரீஸ் டாப்லியை பொறுத்த வரைக்கும் டாப்லி பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஸ்பெல் எல்லாம் இல்லைங்க ஆரம்பத்தில் நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் பயங்கரமா அடி வாங்கினாரு அதைத் தொடர்ந்து அல்சாரி ஜோச படி வாங்கினாரு ஃபோர்கர்ஷன் இப்போ ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காருன்னு சொன்னோம் ஸோ மற்றபடி பெரிய பௌலிங் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கிட்ட ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது ரீஸ் டாப்லி பரவாயில்ல ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு இயராக தான் போயிருக்கு மேபி அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சோ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் குட் பைன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ரீஸ்டாப்லயே ஆர்சிபியில் பாக்குறது சந்தேகம் தான் பில் ஜாக்ஸோ சொல்லிடலாம் நூறு சதவீதம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஆனா ரீஸ்டாப்ளி பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சோ எனக்கு தெரிஞ்சு கடைசியா தேங்க்ஸ் சொல்றேன் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க யாருக்காவது ஒரு ரீஸ்டாப்ளி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யூ ரீஸ்டாப்லி அப்படிங்கிற மாதிரி போட்டிருங்க ஓகேவா அண்ட் ஜாக்ஸ் இவரை பத்தி பேசியாகணும் இவரும் போன வருஷம் மிஸ் பண்ணாருங்க ஆனா இந்த வருஷம் வந்த உடனே ருத்ரா தாண்டமும் ஐம் நாட் சுவார் அப்டோட் தட் முதல் மேட்ச்சில எட்டு ரன்ல அவுட் ஆனார்னு நினைக்கிறேன் மூணு பலம் நாலு பலோ பிடிச்சி நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது

பூம்ரோட வந்துட்டு டாப் ஆடலாம் அனுப்புனாங்க தினேஷ் கார்த்திக் பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஸுக்கு தகுந்த மாதிரி விக்கெட் தகுந்த மாதிரி பினிஷராவோ இல்ல மேலேயோ போய் ஆடிட்டு இருந்தாரு கச்சமுச்சா கச்சமுச்சான் டீமை போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க ஆனா வில் ஜாக்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா புரிஞ்சிச்சு நம்பர் த்ரீல நம்பர் ஃபோருக்குள்ள அனுப்பிடலாம் சோ வந்துட்டு ரஜட் பட்டிதரையும் அவரையும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் அந்த ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் யாராவது ஒருத்தர் நின்று விளாசினா கூட போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க எக்ஸலண்டான ஒரு செஞ்சுரி பார்த்தோம் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல நிறைய சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாரு பரவாயில்லைங்க செம்மையான ஒரு இன்னிங்ஸ் தான் இந்த சீசன் ஃபுல்லா ஆடி இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பாரு பெருசா பவுலிங் அவருக்கு கிடைக்கல ஏன்னா ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு அப்படிங்கறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்பப்போ ஒரு ஓவர் அந்த மாதிரி தொடர்ந்து நாலு ஓவர் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய விக்கெட் டேக்கர் வேற ஸோ நிறைய சீரியஸ்ல பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல பெருசா கிடைக்கல மேபி நெக்ஸ்ட் இயர் பர்ஃபெக்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ மொத்தப்படி எக்ஸலன்ட்டான பேட்டிங் டிஸ்ப்ளே இவரை விட மாட்டாங்க ஸோ மேக்ஸ்வெல் கூட ரிட்டையர்ட் ஆன கூட அடுத்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க போல இவரை விடவே மாட்டாங்க ஆர் ஜிபிக்கு ஒரு பத்து வருஷம் பிளான் இருக்கு அப்படின்னா பில் ஜாக்ஸ் அப்படியே ஹோல்ல போட்டு போய் அவன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விளையாடாட்டையும் பரவாயில்ல இவன் எங்க டீமுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு செம்மையாக கொக்கி போட்டு தூக்கி வச்சுட்டாங்க பில் ஜாக்ஸ் ஜெம்முங்க ஆர்சிபியோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஏபிடி என்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ ஒரு கிறிஸ்ட் கேன் என்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ வில் ஜாக்ஸ் அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பண்ணுவாருங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது ஸோ இதை தொடர்ந்து ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டாங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு ஓட்டையை இவங்க ரெண்டு பேர் இல்லாத இந்த ஹோலை யாரை வச்சு அடைப்பாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி சோ வேற வழி இல்லை மேக்ஸ் தாங்க ரிட்டன் கூப்பிட்டு வந்தாகணும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாமே ஃபார்ம்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி தடவடிக்கை டென்ஷனா இருக்கு பிரஷரா இருக்கு நான் வெளியில் போய் உட்காந்துக்கிறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் போனாரு அந்த மனுஷனை திடீர்னு கூப்பிட்டு கடைசி ஒரு மேட்ச் ஆடுறா அப்படின்னு சொன்னா அவரும் என்ன பண்ணுவாரு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஜடேஜா கதரை விக்கெட் விட்டார் திரும்பி ஆர் சிபிஃபான்ஸ் தான் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவரும் பாவமான நிலமையில தான் இருந்துட்டு இருக்காரு சோ வேற வழி இல்லை அவரை வச்சு தான் அடைச்சாகணும் சோரி ஸ்டாப்லையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைங்க அவருக்கு பலாத தான் ஃபேவர்ஸ் ஆடிகிட்டு இருக்காரு இப்போதைக்கு ஒரே டார்கெட் அவருக்கு பலா இவர் உள்ள வருடம் மேபி இல்லைன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் யாராவது ஒரு யங்ஸ்டர் உள்ள இருக்கிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபில் சோர் ரெண்டு பேர் போயிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் மிஸ் யூ டாட்டா இதெல்லாம் சிபி ஃபேன்ஸ் போட்டுருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் சர்ச்சை மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதை தாண்டி ஜார்ஜ் பட்லர் இன்னும் ஏகப்பட்ட பேர் கிளம்பி போயிட்டாங்க சிஎஸ்கே உடைய அப்படியே மொய்நாளி பற்றி வரல ஆனால் மற்றபடி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் சாம் கரன் அண்ட் ஜானி வேஸ்டோ ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க நினைக்கிற பஞ்சாப்லேருந்து மறக்கக்கூடாது அதே டீம்ல லேம்ல விங்ஸ்டோன் வேறு இருக்காங்க ஒரு மினி இங்கிலாந்து அங்கே தான் கூடியிருக்கு அவங்க எல்லாருமே கிளம்பிருவாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க தொடர்ந்து அப்படி இருக்குது சேனலோட நினைச்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி